சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. மனதை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த மனதை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது சுமை இல்லாமல், தூய்மை என்பது ஒரு விஷயம் இருக்கு, சுமை இல்லாமலும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக மனிதனுடைய வெற்றி தோல்விக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நமக்குள்ளே நமக்கு இந்த மாதிரியான தடைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ளேயும் இருக்குது. அதை நாம் வந்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ராஜயோகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, நமக்குள்ளே நாம் நம் மனதில் ஏற்படுகின்ற பதவுகள் முக்கிய காரணமாக இருக்குது. அந்த மாதிரி தேவையில்லாத பதவுகளை வந்து வெளியாக்குவது தான் நாம் சுமை இல்லாமல் இருக்க முடியும். அதுதான் சுமை இல்லாத ஒரு நிலை அப்படின்னு. அந்த நிலை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியும். கடவுளோட படைப்பில் இந்த ஆழ்மனம் என்பது ஒரு நிலை இருந்து மனிதனை வந்து ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆழ்மனதை சுலபமாக யோக சக்தியின் மூலமாக நம்ம கொண்டு வந்துடலாம். நன்மையான விஷயங்களாக இருந்தாலும் தீமையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்துமே வாங்கிக் கொள்கிறது இந்த மனம், ஆழ்மனம். ஆக இந்த மனம் ஆழ்மனம் வாங்குறதோடு இல்லாமல் அதை செயலுக்கு கொண்டு வருது வாழ்க்கையில். உதாரணத்திற்கு நீங்கள் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நாம் விட்டுவிடுவோம். நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே நம்ம நன்மையை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். சரி, இந்த ஆழ்மன பதிவு எப்பயோ ஏற்பட்டுச்சு எனக்கு. சரி, ஒரு 10 வயசில் ஏற்பட்டுச்சு, அல்ல 15 வயசில் ஏற்பட்டது, அல்ல ஒரு 19 வயசில் ஏற்பட்டது, அல்ல ஒரு 25 வயசில் ஏற்பட்டு, இப்போ வரையும் என்ன செய்யுது நமக்கு, அது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது முற்றிலும் தவறாகும். அப்படியே போகிறது கிடையாது. இந்த ஆழ்மனதில் ஏற்பட்ட பாதிப்புகள், வேதனையான பாதிப்புகள், விரக்தி, கவலை, குழப்பமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இருந்துச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது விட்டு போகவே போகாது. ஏன்னு கேட்டால் ஆழ்மனதின் சக்தி அப்படி. அது வாங்கி இந்த பிரபஞ்சத்தில் வந்து பதிவாகி இருக்கும். எப்பொழுதெல்லாம் அது உங்கள் நினைவுக்கு வருகிறதோ அந்த வேதனையும் அந்த கவலையும் விரக்தியும் ஏற்படுத்தும். உங்கள் மனம் வந்து அந்த மனதிற்கு ஆற்றல் இருக்குது, அந்த சக்தி இருக்குது, மனதின் சக்தி. ஆக அந்த மாதிரியான பாதிப்புகளை நாம் வந்து வெளியாக்கி விட வேண்டும், வெளியேற்ற வேண்டும். ஆழ்மனதில் உள்ள பாதிப்புகளை வெளியாக்க வேண்டும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீரா.